வாங்க பார்த்துடலாம் பா அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனாக க்ளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ வந்து அந்த கிளீனர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்படி அந்த க்ளீனரு இப்போ ரெண்டாவது டே ஒரு க்ளீனாக வச்சுட்டிங்க கேட்டிங்கன்னா அவர் அப்படி தான் க்ளீனாக தான் வருவோங்கிறாரு இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி செட் பண்ணுறதுலாம் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இந்த டவுன்லோட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாங்க வீடியோ வாங்க பார்த்துரலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்க் லிங்கை கிளிக் பண்ணால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது வந்து அந்த டவுன்லோடு கட்டுது இல்லை டவுன்லோட் சிம்பில் வந்து கிளிக் பண்ணிக்குவோங்க டவுன்லோட் சிம்பில் க்ளிக் பண்ணனே நெட் ஸ்லோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த டவுன்லோட் சிம்பில் க்ளிக் பண்ணோன்னே டவுன்லோட் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் தான் நான் வந்து எனக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க இது வந்து ஜிப்பாகவே டவுன்லோட் ஆகிடும் இதுக்கு வந்து ஒரு ஆப் வேணும் ஆப் பேர் சொல்கிறேன் எழுதிக்கோங்க இசைட் டாக்டர் இது ப்ளே ஸ்டோரில் போடுங்க வந்துடும் அந்த ஆப்புக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எதில் டவுன்லோட் பண்ணீங்களோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ண உள்ளே போயிடுங்க எனக்கு வந்து கலர் ஓர்ஸில் போய்ட்டு ப்ரௌசரில் தான் டவுன்லோட் ஆகும் அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன் இந்த பிரெசிக்கிள் பக்வல் ஆப் அந்த இது இருக்குது அது வந்து உங்களுக்கு இப்படி தான் காட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் அந்த இது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வியூ கீழே எக்ஸ்ட்ரா டேர் இருக்குல்ல அதை கொடுத்து இது பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா டேர் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பண்ணோன்னே இந்த மேலே பார்த்தீங்கன்னா அப்படி மாறிவிடும் மேலே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே மோடை அழுத்தி இந்த டேரோ மார்க் இருக்குல்ல அதை டா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே காப்பி ஆகிடும் காப்பி பண்ணுறதுக்கு வந்து இந்த இப்போ மேலே மெனும் ஆப் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிக்குவோங்க கிளிக் பண்ணோன்னே காப்பின் இருக்குல்ல காப்பி கொடுத்துக்கோங்க காப்பி கொடுத்துனே இந்த மேலே பார்த்திங்கன்னா இன்ட்டு இருக்கும் இன்ட்டுக்கு பக்கத்தில் மோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸு எஸ்டி கார்டுன்னு காட்டும் டிவைஸுக்கு டிவைஸ் கிளிக் பண்ணி ஆண்ட்ராய்டு போய்க்கோங்க ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்ட்டு ஓபி ஓபிக்குள்ளே போய்க்குங்க ஓபிக்குள்ளே போயிட்டு மெலினியோ பஸ் சிம்லேட் இருக்குல்ல அதுக்குள்ளே அழுத்திக்கோங்க அதை அழுத்தினோடனே இந்த மெலினியோ இந்த ஓபிபி வரும் இதை அழுத்திக்கோங்க இதை அழுத்தினோடனே இந்த அசட்ஸ் அசட்ஸ் இருக்குல்ல அதை அழுத்திக்கோங்க அழுத்தினோடனே பின் வரும் பின்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க டேட்டா வரும் டேட்டா கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த காப்பி இருக்குல காப்பி கொடுத்துருங்க நான் வந்து காப்பி வரனால எனக்கு காப்பி கொடுக்க மாட்டேன் நான் காப்பி கொடுத்தா எனக்கு ஃபுல்லாக போயிடும் அதனால் நீங்கள் காப்பி கொடுத்துருங்க நீங்கள் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி காட்டுறேன் நானும் காப்பி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பசிங் மலர் உள்ளே நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வாறு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாத தெரியும் நான் காட்டுறேன் இந்த க்ளீன் லோன் நிற்கிறாரு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கிளிக் டவுன்லோட் பண்ணி ஏற்றி போங்க நம்ம வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்